ஹே ஹாய் டியூட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே செம மஜாவாக இருக்கேன், நீங்களும் அங்கே செம மஜாவாக இருப்பீங்க நம்பிக்கையில் இன்றைக்கான ஸ்டோரிக்குள்ளே போக போகிறேன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிளாக் க்ளோவர் அப்படின்ற அனிமி சீரீஸில் வர எபிசோட் 113 இருந்து தான் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் குக்கிலக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்பிக்கையில் தாங்க சொல்கிறேன். மறக்காம ஒரு லைக்கை போட்டு ஜெய் பாகபலின்னு ஒரு கமெண்ட் அடிச்சு விட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ வெல்கம் டு குக்கிலக்கி. லாஸ்ட் சாப்டரில் என்ன நடந்ததுன்னா, நம்மளுடைய ஹீரோவான அஸ்டாவும் அவனுடைய ஹோல் கிளானும் இப்போ எல்ஸ்ல இருந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டாங்க ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு. அதுவும் நம்மளோட ஹீரோக்கு கிடைச்ச ஒரு நியூ பவர்ஸ் வச்சு தாங்க. இப்போ நம்மளுடைய சார்மி அவ ஃபுட்ட குக் பண்ணி கொடுக்கறதுனால இப்போ நம்மளுடைய சார்மி அவங்க எல்லாருமே ஹீல் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இப்போ நம்மளுடைய அஸ்டாவுடைய பாடியை பார்ட் பார்ட்டா பிரிச்சு அவன் ஆராய்ச்சி பண்ணுவோம்னு சொல்லுவாள். இப்போ அவ என்ன கேக்குறானா, அஸ்டா கிட்ட நீ உன்னுடைய பாடியை தரேன்னு சொன்னல, சோ நாங்க உன்னை ஆராய்ச்சி பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. கூட இருக்க மிமோசாவோ நோயலோ அப்படியே பதறாங்க, இவனடா அஸ்டாவை தட்டிட்டு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு. சோ இந்த டைம்ல தாங்க ஃபிஜிலியனும் பீஸ்டுகளும் அந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாங்க. என்ட்ரியை கொடுத்தோன்னே வாங்க எல்லாருமே அந்த ஹோல் குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேருமே கூட்டிகிட்டு போறாங்க அந்த ஹோல் குள்ள. சோ உள்ள போய் பார்த்த உடனே நம்மளுடைய மிமோசா அஸ்டா கூட இருக்கிறா. சோ இப்போ நம்மளுடைய அஸ்டாக்கு கொஞ்சம் ஈஸி தாங்க, ஏன்னா அவளுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மேப் ரூட் மாதிரி கிரியேட் பண்ணி அங்க எங்க போகணும் அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்றாங்க. சோ அந்த டைம்ல தாங்க ரில் அந்த இடத்துக்குள்ள தாங்க இருக்கான். சோ இப்போ அதுதாங்க ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமே, ஏன்னா ரில்லோட பவர்ஸ் ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கும். அவன் விடாம மேஜிக் பவர்ஸ் யூஸ் பண்ணி எல்லாருமே டிஃபீட் பண்ணிடுவான், ஏன்னா அவன் ஒரு நார்மலாவே ஒரு சூப்பர்பான கேப்டனுங்க. சோ அவனை தாண்டி இவங்களால போறதுன்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஈக்குவலான பவர்ஸ் இருக்க ஒரு எனிமிஸே இருக்கிறாங்க. சோ அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் நம்மளுடைய ஹீரோஸ் ஒவ்வொருத்தரும் சர்வே பண்ணி அந்த இடத்த விட்டு தாண்டி போகிறதுக்கு. வழக்கம் போல நம்மளுடைய பீஸ்டுகளுக்கு அந்த வைஸ் கேப்டனும் வந்து வேற லெவல்ல சண்டை போடுறாருங்க. ஆனா அவர் என்னதான் அடிச்சாலும் பீஸ்டுகளுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. ஏன்னா பீஸ்டுகள் எப்படி இருந்திருக்கானா, அவ அவளுடைய சின்ன வயசுல இருந்தே ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு கேர்ளா தாங்க இருந்திருக்கா. அவளுடைய தம்பியான ஃபிஜிலியனை விட இவன் எப்பயுமே பவர்ஃபுல்லா தான் இருந்திருக்காங்க. ஆனா இவங்க வீட்டிலேயே ஒரு அழகான சிங்கத்தை கூட வளர்த்திருக்காங்க, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். நம்மளுடைய ஃபிஜிலியனுக்கு எப்பயுமே ஒரு ட்ரைனர் தேவைப்பட்டுகிட்டே இருந்தாங்க அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியரா மாறதுக்கு. ஆனா பீஸ்டுகளுக்கு அப்படி இல்லவே இல்லைங்க, அவ தனியாவே நின்று காட்டிலே வாழ்ந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு வாரியரா மாறி இருக்காங்க. சோ அது உண்மையிலேயே வேற லெவல் சீனுங்க. நம்மளுடைய ஃபிஜிலியன் என்னதான் ட்ரைனர் இருந்தாலுமே அவர் கட்டுக்கோப்போட அவருடைய எல்லா ட்ரைனிங்குமே முடிச்சு வேற லெவல் ஃபைட்டரா இருக்காரு. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட பீஸ்டுகளுக்கு ஈக்குவலான ஒரு சூப்பர்பான ஃபைட்டரா இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களுக்கு எதிர்க்க இருக்க அந்த ஆப்போனண்ட அடிச்சு டெஸ்ட்ராய் பண்றாங்க. வேற லெவல் ஃபாஸ்ட், வேற லெவல் பவர், அதே மாதிரி வேற லெவல் ஸ்ட்ரென்த். இவங்க எப்பயுமே ஃபயராவே இருக்காங்க. இதே மாதிரி நம்மளுடைய ஹீரோஸ் ஒவ்வொருத்தருமே உள்ளியும் வேற லெவல்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெளியில டிஃபீட் ஆனவங்களை நம்மளுடைய யூனோ மேக்சிமம் மக்கள் எல்லாருமே மறுபடியும் போயிட்டு எல்ஸ்ல இருந்து நார்மலா கொண்டு வராங்க. எல்லாருமே டிஃபீட் பண்ணி கூட்டிக்கிட்டு வரான். சோ அவங்களுக்குலாம் நம்மளுடைய சார்மி ஃபுட்டை கொடுத்து அவங்கள ஹீல் பண்ற. சோ அந்த ஃபுட்டு நல்லா இருக்குன்னு யூனோ சொன்ன உடனே சார்மி மயக்கடிச்சே விழுறாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு லவ். சோ அதே மாதிரி நம்மளுடைய சார்மி என்ன பண்றான்னா யூனோ கூட சேர்ந்துட்டு அந்த சின்ன வார்ப்புக்குள்ளயும் போயிடுறான். சோ இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய அஸ்டா வேற லெவல்ல சண்டை போட்டுட்டு இருக்கான். சோ அஸ்டாக்கும் அந்த ரில்லுக்கும் வேற லெவல்ல சண்டை நடக்குதுங்க. ஏன்னா அவன் விடாம டிராயிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனோட டிராயிங்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. என்னதான் பண்ணாலும் நம்மளுடைய அஸ்டாவில சுத்தமா தப்பிக்கவே முடியல. அப்பதாங்க நம்மளுடைய சார்மி அந்த பக்கத்துல வர வந்துட்டு ரில்லுக்கு என்ன பண்றானா, நீயும் இந்த இடத்துல சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லி கொஞ்சமா ஒரு சாப்பாடு கொடுக்குறா. ஆனா ரில் அதை தட்டி விட்டுறாங்க. அதை பார்த்த உடனே சார்மிக்கு சம கோவம் வந்துருது. நீ ஒரு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுவியா, அந்த ஃபுட்ல என்னென்னலாம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சார்மி இப்போ ஒரு அடல்ட்டுகளா மாறுறாங்க. சரி அடல்ட்டுகளா மாறுறா அப்படின்னு பார்த்தா இப்போ அவளோட உடம்புக்குள்ள இருக்க அந்த ஷீப்பை தாண்டி அவளோட உடம்புல இருந்து இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஃபாக்ஸ் வெளியே வந்திருக்குங்க. அந்த ஃபாக்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. அது எல்லா மேஜிக்குமே, அதாவது ரில் வரைஞ்சி வச்சிருக்க எல்லாத்தையுமே சாப்பிட்டே தீர்த்துருதுங்க. சோ நம்மளுடைய சார்மியோட பவரும் சாப்பிட்ற பவரா தான் இருக்கு. இப்போ நம்மளுடைய சார்மி என்ன பண்றானா, உனக்கு இந்த ஃபுட்ல இருக்க ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் இதெல்லாம் பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாருமே அடிச்சு உதச்சி ரில்லையும் அங்க டிஃபீட் பண்றாங்க. அவன் என்ன சொல்றானா, நீங்க இங்க இருந்து போங்க, நான் இந்த பையனை பாத்துக்கிறேன், பொடி பையன், இவனை நானே முடிச்சு அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய யூனோவும் என்ன பண்றானா, டைரக்டா அந்த இடத்துக்குள்ள வந்துட்டு மிட் நைட் சன் கேப்டனோட ஒன் அண்ட் ஒன் ஃபைட் பண்றாங்க. சோ அப்பதான் அவன் நினைச்சு பாக்குறான் நம்மளுடைய அஸ்டா நம்மளை எப்படி எல்லாம் காப்பாத்திருக்கான், அவன் முயற்சியை விடவே இல்லை, நானும் அதே மாதிரி முயற்சியை விடாம காப்பாத்திய அவனு இந்த கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைஸ் கேப்டன்ஸ் கூடயும் சண்டை போடுறாங்க. ஏன்னா நம்மளுடைய யூனோ இப்போ இவ்வளவு கடுப்பாவதுக்கு காரணம் நம்மளுடைய யூனோ கழுத்துல இருந்து எடுத்த அந்த செயின் தாங்க. ஏன்னா அந்த செயினுக்காக தான் அஸ்டா இவனை இவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாத்தினா, அந்த செயினால தான் இப்ப நம்மளுடைய யூனோ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான வாரியரா இருக்கு. இப்ப அந்த செயினையும் அவங்க புடுங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த செயினும் ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டோன் தான் அந்த கேட்டை ஓபன் பண்றதுக்கு. சோ அந்த செயின் கிடைச்ச உடனே அந்த இடத்துல அந்த வைஸ் கேப்டனை யாரோ ஒருத்தர் டப்புன்னு கொன்னுடுறாங்க. சோ அதை பார்த்த உடனே மிட் நைட் சன்னுடைய கேப்டனுக்கும் பயம் வருது. ஆனா அந்த கொன்ன ஒரு பர்சன் ஒரு பியூர் டெவிலுங்க. நம்மளுடைய அஸ்டா உடம்புக்குள்ள எப்படி ஒரு டெவில் இருக்கோ அது மாதிரி அதுவும் ஒரு பியூர் டெவிலுங்க. அந்த டெவில் தான் இந்த வேலையை பார்த்துருக்கு. சோ இப்போ மிட் நைட் சன்னுடைய கேப்டனும் ரொம்பவே பயப்படுறாரு. நம்ம மிட் நைட் சன்னுடைய கேப்டன் என்னென்னமோ சண்டை போடுறாரு. ஆனா
டெவில் அது வேற லெவல் ஃபாஸ்டா எல்லாமே பண்ணுதுங்க. அந்த டெவிலோட பவருக்கு இவங்களால சுத்தமா ஈடு கட்டவே முடியல. அந்த டெவில் அதோடைய பவர்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுதுன்னா, நார்மலான மெட்டாலிக் ஸ்வாடியும் மேல இருந்து கீழே அப்படியே அனுப்புது, அதே மாதிரி மேஜிக்கல் ஸ்வாடியும் அனுப்புதுங்க. மேஜிக்கை நம்மளுடைய அஸ்டாவால கண்டிப்பா அடிச்சு நுமித்த விட முடியும். மேஜிக்கை நம்மளுடைய அஸ்டாவால அவனுடைய ஆன்டி மேஜிக் பவர்ஸை யூஸ் பண்ணி கண்டிப்பா டிஃபீட் பண்ண முடியும். ஆனா நார்மல் மெட்டலா வருது இல்லங்க, அது மத்தவங்க யாரையாவது ரொம்ப பட்டதுன்னா ரொம்ப பெரிய டிஃபிட்டா அது கொடுக்கும். சோ அதனால நம்மளுடைய அஸ்டா என்ன இந்த அளவுக்கு இவன் பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறான். சோ அந்த டெவில் அவனுடைய பவர்ஸை யூஸ் பண்ணனும், இருக்கிற எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகுதுங்க. அப்பதான் அந்த டெவில் அந்த எல்ஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்லுது, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் உங்க எல்லாருமே வச்சு இவ்வளவு அழகா பிளே பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லுதுங்க. சோ அப்பதான் நம்மளுடைய எல்ஸுக்கு ஒரு விஷயமே புரிய வருதுங்க, இருக்கிற எல்லா விஷயத்தையுமே என்ன மேனிபுலேட் பண்ணதுல இருந்து எல்லாமே உன்னோட வேலை தானா அப்படின்னு சொல்லி அந்த எல்ஸ் செம்ம கடுப்பாகுதுங்க. ஏன்னா அந்த எல்ஸ் அவன் வேற லெவல்ல குத்தி 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 ஒரு மாதிரி அவளை அப்படியே சிறை பிடிச்சி வச்சிருக்கான். சோ இந்த டைம்ல தாங்க நம்மளுடைய அஸ்டாவும் யூனோவும் ஒன்னா சேர்ந்து அந்த டெவில வெட்டிடுறாங்க அவரு அசந்த நேரத்துல. ஆனா அந்த டெவிலுக்கு ஒரு சின்ன ஸ்கிராச் தாங்க வந்துச்சு. ஈவன் அந்த ஸ்கிராச்சும் அது ஈஸியா ஹீல் பண்ணிருச்சு. அதை பார்த்தோன்னே நம்மளுடைய அஸ்டா யூனோவே ஒரு செகண்ட் என்னடா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்களேன்னு பயப்படுறாங்க. சோ இப்ப அந்த டெவில் என்ன பண்ணுதுன்னா, அந்த மிட்நைட் சன்னோட கேப்டனுடைய கிரிமோரியையும் புடுங்கிக்கிட்டு இப்ப அந்த கிரிமோரியை யூஸ் பண்ணி என்ன பண்ணுதுன்னா அவனையும் இப்ப டெவிலா மாத்துதுங்க. சோ இப்ப அவன் என்னன்னா ஒரு சாம்பி மாதிரி இவன் என்ன சொல்றானோ அதை கேட்டுக்கிட்டு பண்ணுவாங்க. சோ இப்ப அவன் என்ன பண்றானா அவனுடைய ஃபுல் லைட் மேஜிக்கையும் யூஸ் பண்ணி நம்மளுடைய அஸ்டா கிட்ட அவனுடைய ஸ்வாட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வேற லெவல்ல சண்டை போடுறாங்க. சோ இப்ப இவன் கூட சண்டை போடுறதுக்கு நம்ம அஸ்டாவும் அதே மாதிரி டெவில் கூட சண்டை போடுறதுக்கு நம்மளுடைய யூனோவும் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இவன் ஒத்தனோட பவரே சுத்தமா தாங்க முடியல. எப்படிதான் இவங்க தடுப்பாங்க அப்படின்றது இவங்களுக்கே தெரியலங்க. ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. இந்த சமயத்துல தாங்க ஏதோ ஒண்ணு கடவுள் புண்ணியமா சில்வர் ஃபேங்கோட கேப்டன் அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துறாரு. அவருக்கு வந்த ஒரே நினைப்பு என்னன்னா, நீ ஃபிஜிலியனை எப்படி கொடூரமா டிஃபீட் பண்ண, அதனால நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு செம்மையான டிராப் போட்டு டிராப் பண்ணிடுறாருங்க. அந்த டிராப் போட்டு அவனால வெளியே வர முடியாது. இப்போ சில்வர் ஃபேங்கோட கேப்டனுக்கும் மிட்நைட் சன்னோட கேப்டனுக்கும் ஒன் ஆன் ஒன் ஃபைட்டுங்க. ஆனா இப்ப அவன் ஒரு ஈவல் ஃபார்ம் ஆஃப் மிட்நைட் சன்னோட கேப்டன். சோ இப்போ இவங்க வேற லெவல்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்மளுடைய சில்வர் ஃபேங் கேப்டன் என்ன பண்றாருன்னா ஃபுல்லா அவருடைய பவர்ஸை யூஸ் பண்ணி அவனை அவனோட இடத்துலயே வச்சு அவனோட பவர்ஸாலேயே ஈஸியா டிஃபீட் பண்றாருங்க. அதை பார்த்த உடனே அஸ்டாக்கு என்னடா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்களே அப்படின்ற ஒரு நினைப்பே வந்துருதுங்க. இப்பதாங்க நம்மளுடைய ஹீரோவான அஸ்டா என்ன பண்றான்னா, அந்த வைஸ் கேப்டனுடைய உடம்புல இருக்க எல்ஸோட பவரையும் டெஸ்ட்ராய் பண்ண பாக்குறான். அப்பதான் அவனுக்கு இன்னொரு விஷயமும் தெரியுது, அவன் ஒவ்வொருத்தருடைய மெமரிக்குள்ளயும் டிராவல் பண்றாங்க. அவன் அந்த விஷயத்த பண்றப்போ அவங்களுடைய எல்ஸோட பவர் எடுக்கும் போது அவங்களுடைய எல்ஸோட மெமரிக்குள்ள அவன் டிராவல் பண்ணி போறான். ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயங்க. சோ அப்பதான் அவன் என்ன பண்றானா, அந்த குட்டி பையனா இருக்க அவனுடைய ஃபார்முக்குள்ள போறான். போயிட்டு அவனை அந்த இடத்துல இருந்து நம்பிக்கையோட சொல்லி அவனை அங்க இருந்து காப்பாத்தையும் கூட்டிக்கிட்டு வராங்க. நீ இந்த மாதிரி ஒரு பேரழிவை பண்ணணுமா, நீ நல்லவனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. சோ இப்ப இந்த டெவில் தான் இவங்க எல்லாருக்குமே ஒரு மெயினான வில்லன். இதுவும் எப்படின்னா எதிரிக்கு எதிரி நண்பன் தானே. சோ இப்ப இந்த டெவில் தான் மெயினான எதிரி. சோ அதனால அவனை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்காங்க. சோ இப்ப கிரிமோரி மாறிடுச்சு. ஏன்னா இப்ப அங்க இருக்கிறது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் எல்ஃப். ஈவன் அவன் மிட்நைட் சன்னோட கேப்டனா கூட இல்லங்க. ஏன்னா அவன் டெவிலால ஆக்கிரமிப்பு பட்டதுனால செம கடுப்புல வேற இருக்கான். சோ இந்த டைம்ல தாங்க நம்மளுடைய ப்ளூ ரோசஸ் உடைய கேப்டன் அப்புறம் அவங்களுடைய செட் ஆஃப் டீம் இவங்க எல்லாருமே அந்த டெவில டிஃபீட் பண்றதுக்காக அந்த சைடு வராங்க. சோ அவங்களும் அவங்களுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ப்ளூ ரோசஸோட கேப்டனும் யாமியும் வேற லெவல்ல சண்டை போட்டுக்கிறாங்க. எதுனாலனா ப்ளூ ரோசஸோட கேப்டன் இப்போ எல்சா தானே இருக்காங்க. சோ அதனால அவங்க ரெண்டு பேருமே சூப்பரா சண்டை போட்டுக்கிறாங்க. சோ இந்த டைம்ல தாங்க நம்மளுடைய ஃபினரேல் என்ன பண்றானா, எப்படியாச்சும் அவனுடைய ஸ்பேட்டல் மேஜிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் விசார்ட் கிங் உடைய சிலையை போய் மீட் பண்றான். அப்பதான் அந்த சின்ன ஒரு பறவை மாதிரி இருக்குல்ல அது பேசுது. அது என்ன சொல்லுதுன்னா, நீ இந்த இடத்துல இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஃபினரேல் கிட்ட சொல்லுதுங்க. சோ அவன் அந்த வழிமுறைகள் எல்லாம் பண்ணும்போது அவன் ஒரு பெரிய விஷயத்த பார்ப்பான். அந்த பறவை ஒரு அழகான பொண்ணுங்க. சோ அதே மாதிரி அந்த விசார்ட் கிங்கும் இப்போ ஆக்டிவேட் ஆகுறாரு. கிட்டத்தட்ட அந்த விசார்ட் கிங் இப்பதான் அவருடைய பிளாஷ்பேக்க சொல்றாருங்க. இந்த பொண்ணும் விசார்ட் கிங்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. சோ இந்த பொண்ணுக்கு சீல் பண்ற ஒரு ஃபார்பிடன் மேஜிக் பவர் இருக்குன்றதுனால சோ இந்த பொண்ணை வந்து யாருமே அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க. சோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் விசார்ட் கிங் தான் கண்டுப்பாரு. சோ அவரும் இவளுக்கு நடையே நல்ல விஷயத்த செய்வாரு. அப்பதான் அந்த பொண்ணு ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கும். அவரும் அவருடைய தங்கச்சியும் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. அதுதான் எல்ஸ் இருக்க கூட்டத்துக்கு. அந்த இடத்துல இவங்க ஒரு நல்ல நட்பை உருவாக்கி இருக்காங்கன்றது அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா. சோ அந்த டைம்ல தாங்க ஏதோ ஒரு டெவில் என்ன பண்ணுதுன்னா, அங்க இருக்க மக்களை எல்லாருமே கரெக்ட் பண்ணி அவங்கள டெவிலா மாத்தி சோ இப்போ அவங்களுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி எப்படியோ எல்சியும் கொன்னுடுதுங்க. சோ அந்த ஒரு விஷயத்தாலதான் எல்ஸ் இவ்வளவு கடுப்பா வராங்க நம்ம மேல. அதே மாதிரி அந்த எல்ஃபோட கிங் இருக்கான்ல, அதாவது இவங்களுடைய தங்கச்சிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு குழந்தைய பெத்துக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்கல்ல, சோ அந்த ஒரு கிங் ஒரு பெரிய டெவிலா மாறுறாருங்க. அவர் அந்த மாதிரி டெவிலா மாறுறதுக்கும் காரணம் அந்த சேம் டெவில் தான். சோ அந்த டெவில் என்ன பண்ணுதுன்னா, இவரை ரொம்பவே கடுப்பாக்கி இப்ப அவரையும் டெவிலா மாத்தி விட்டுருச்சுங்க. சோ இப்ப அவர் தான் அந்த பெரிய
ஸ்கல் ஒன்று ஆரம்பத்தில் இருக்கும்ல அந்த டெவிலாக இருக்காரு. நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி விசார்ட் கிங் ரொம்பலாம் ஈஸியாலாம் அந்த பெரிய மாஸ்டரை டெஃபிட்டே பண்ணலைங்க. இந்த மான்ஸ்டராகவே இருந்தாலும் இவரும் அவரும் பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வேற வழியே கிடையாது அப்படின்றதுனால இப்போ அவரு அவரால் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறாரு, செம்மையாக அடியும் வாங்குறாரு. அப்போதாங்க விசார்ட் கிங் என்ன பண்றாருன்னா அவருடைய ஃபுல் பவர்ஸையும் யூஸ் பண்ணி அந்த பெரிய மான்ஸ்டரை கட்டியும் போட்டுறாரு. அப்போதான் அந்த மான்ஸ்டர் ஒரு விஷயத்தை சொல்லுது, தயவு செஞ்சு என்னை கொன்னுடு, இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரையே அவரோட உயிர் தியாகத்தையும் பண்றாரு. இவங்க ரெண்டு பேருமே வேற வழி இல்லாம அவங்களுடைய ஃபுல் பவர்ஸையும் யூஸ் பண்ணி டெஃபிட்டும் பண்றாங்க. பண்ணும்போது அவருடைய உடம்புல இருந்து செதறின அந்த கற்கள் தான் இப்போ நம்மளுடைய யூனோ கிட்ட இருக்கிறதும் அதே மாதிரி ஒவ்வொருத்தர் கிட்ட இருக்கிறதும். சோ அந்த கற்களை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய அந்த பொண்ணு அந்த பறவை என்ன பண்றானா அந்த டெவிலையும் சீல் பண்ணி வைக்கிறா. சோ இப்போ இந்த கற்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சுட்டா கண்டிப்பா அந்த டெவில் அன்லீஷ் ஆயிடும். அதுதான் அந்த டெவிலும் பண்ணிருக்கு மத்தவங்களோட உடம்பு மூலமா இருந்து அவதோடைய மேஜிக்ஸ் யூஸ் பண்ணி. இப்ப இந்த அளவுக்கு ஒரு ஃபார்பிடன் மேஜிக் யூஸ் பண்ணதுனால இப்ப அந்த கேர்ளும் என்ன அவரான சபிக்கப்படுறா. அதனால பல வருஷமா அவ பறவையாவே இருக்காங்க. சோ இப்ப அந்த ஃபர்ஸ்ட் விசார்ட் கிங் என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு டைரக்டா அங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சோ இப்போ அவரும் என்ன பண்றாருன்னா டைரக்டா அந்த இடத்துல தாங்க வந்து நிக்கிறாரு அந்த டெவில் அழிக்கிறதுக்காக. இப்ப ஃபர்ஸ்ட் விசார்ட் கிங் அங்க இருக்காரு அப்படின்றதுனால நம்மளுடைய ஹீரோஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய மின்னச்சனுடைய கேப்டனை அவருடைய அந்த கேப்டன் வந்து இவரை கையை பிடிச்சி அவரை நீ கவலைப்படாத, நீ பண்ணது எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ளிமெண்ட்டையும் கொடுக்கறாருங்க. இவர் இங்க எப்படி வந்தாருன்னா அந்த டீமனை இவங்க வெளியே வர வச்சுட்டாங்கல்ல அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, சோ அதுக்குள்ளதாங்க இவரும் இருந்திருக்காரு. சோ அதனால இவரும் அங்க வெளியே வந்துட்டாருங்க. சோ இவருடைய பவரும் ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் மேஜிக் கிங் அவரும் எல்சுடைய ஃபர்ஸ்ட் கேப்டனும் ஒன்னா சேர்ந்து வேற லெவல்ல அந்த டீமன் கூட சண்டை போடுறாங்க. இவங்க போடுற சண்டையில அந்த டீமன் ஒரு செகண்ட் அப்படியே பயப்படவும் செய்யுது. என்னதான் இவங்க இவ்வளவு சண்டையே போட்டாலுமே இவங்களால அந்த அளவுக்கு ஈடு கட்டவே முடியலங்க. ஈவன் நம்மளுடைய அந்த பேர்ட் அவளும் என்ன பண்றானா இப்ப அவளும் ஒரு கேர்ளா மாறிட்டால. சோ இப்ப அவளும் என்ன பண்றானா அவளுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணி இவங்க எல்லாம் காப்பாத்த ட்ரை பண்றா. அந்த டைம்ல ஒரு பெரிய விஷயம் நடக்குது. என்னன்னா அந்த டீமன் என்ன பண்ணுதுன்னா அந்த ரூம்குள்ள இருக்கவங்க எல்லாரையுமே ஒரு விதமான ஃப்ளூயிட் மாதிரி அது எக்ஸ்ட்ரா வளர்ந்துகிட்டே இருக்கு, அதை வச்சு இவங்க எல்லாருமே கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அப்ப நம்மளுடைய யாமி என்ன பண்றாருன்னா அவருடைய பவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த கேப்டனையும் அதாவது ப்ளூ ரோசஸ் உடைய கேப்டனையும் காப்பாத்திட்டு யாமியும் அந்த பால்குள்ள சின்னதா ஒளிஞ்சிக்கிறாங்க. நம்மளுடைய சார்மியும் என்ன பண்றானா கஷ்டப்பட்டு ரில்லியும் அடிச்சு உதச்சு ஜெயிச்சும் ஜெயிச்சிடுறா. அப்பதான் அவளுக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது, இந்த மாதிரி பெரிய அழிவு நடக்குது, அந்த ஃப்ளூயிட் மாதிரி இருக்கிறது எல்லா இடத்துலயும் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எல்சுடைய கேப்டனும் அதே மாதிரி விசார்ட் கிங்கும் ஒன்னா சேர்ந்து அந்த டீமனை அடிச்சு உதச்சா அந்த டீமன் மறுபடியும் உயிரோடவே இருக்குங்க. அதோட ஹார்ட்டை இவங்களால டெஸ்ட்ராயே பண்ண முடியல, அதனால மறுபடியும் அந்த டீமன் உயிரோடவே வந்துகிட்டு இருக்கு. சோ அந்த டீமன் உயிரோட வந்துகிட்டே இருக்கு. சோ அத ஆன்டி மேஜிக் வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அஸ்டா என்ன பண்றானா அவனோட பவர்ஸையும் யூஸ் பண்ணிக்கிட்டு அஸ்டாவும் யூனோவும் ஒன்னா சேர்ந்து அப்படியே போய் அட்டாக் பண்ண பாக்குறாங்க. நம்மளுடைய அஸ்டாவும் அவனோட ஆன்டி மேஜிக் உள்ள சொருகுறான். சொருகுனோடனே அந்த டீமன் ஆனா அப்படியே கத்துதுங்க. ஆனா மறுபடியும் டே நீ எல்லாம் ஒரு குப்பை, எனக்கு நீ என்ன வந்து அடிப்பிய அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அஸ்டாவையும் அடிச்சு தும்சம் பண்ணுதுங்க. அப்பதாங்க நம்மளுடைய அஸ்டா என்ன ஆகுறானா அவனுடைய பவர்ஸ் ஃபுல்லா அன்லீஷ் பண்ணி அப்படியே வேற லெவல்ல சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் பீஸ்ட் கேர்ல இருந்து எல்லாருமே உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. இருக்கிற கொஞ்சம் நிஞ்ச பெரியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு அங்க இருக்கிறவங்களெல்லாம் காப்பாத்துற மாதிரி பாக்குறாங்க. அப்பதான் நம்மளுடைய அஸ்டா ஒரு விஷயத்தை யோசிக்கிறான், ஏதோ ஒண்ணு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சென்ஸ் பண்றாங்க. நம்மளோட அஸ்டாவும் யூனோவும் அது யாமின்றது அவங்களுக்கு புரியுது. யாமி என்ன பண்றானா அவனோட டைமென்ஷன் ஸ்லாஸ் ஒரே செகண்ட்ல டக்குன்னு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ ரோசஸோட கேப்டனோட சேர்ந்து அவனோட பவர்ஸ் அப்படியே அன்லிஷ் பண்றாங்க. அது வேற லெவல்ல ஒரு பெரிய ஸ்லாஷ் உருவாக்குது. அந்த ஸ்லாஷ் என்ன பண்ணுதுன்னா அந்த டீமனை அப்படியே ரெண்டு துண்டா கிழிக்குதுங்க. நம்மளுடைய யாமி டைமென்ஷன் ஸ்லாஷ போட்ட உடனே அந்த டீமன் ரெண்டு துண்டா பிரியுதுங்க. பிரிஞ்ச உடனே அந்த ஹார்ட்டும் வெளியே தெரியுது. சோ நம்மளுடைய ஹீரோவன அஸ்டா அதுதான் சான்ஸ்னு சொல்லி அவனோட ஆன்டி மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ஹார்ட்டையும் ரெண்டா வெட்டிடுறாங்க. இப்ப அந்த டீமனும் அந்த இடத்துலயே அப்பீட் ஆகுது. அந்த டீமனை அழிச்ச உடனே அந்த இடத்துல இருக்க அந்த ஃப்ளூயிட் எல்லாமே ரொம்ப அதிகமா செம வேகமா வளர்ந்துகிட்டே இருக்குங்க. சோ அதனால இருக்கிற எல்லாருமே வேக வேகமா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே எல்சோ என்ன சொல்றாங்கன்னா நாங்க எங்களுடைய இடத்துக்கு அதாவது எங்களுடைய சோல் எடுத்துக்கிட்டு நாங்க திருப்பி போயிடுறோம் வந்த வழியாவே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்போ எல்ஸ் எல்லாருமே மறுபடியும் அவங்களோட சோல எடுத்துக்கிட்டு மறுபடியும் போகலாம் அப்படின்னு முடிவும் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இருக்கிற எல்லாருமே எல்லாம் போகல, அந்த முக்கியமான கேப்டன்ஸ் அவங்களா இன்னமும் அவங்களுடைய ஒரு பாடியிலேயே தாங்க இருக்காங்க. இப்போ இந்த எல்ஃப் இருக்காங்களா மிட் நைட் சன்னுடைய கேப்டன் தனியா அவங்களுக்குன்னு ஒரு பாடி கிடைச்சிருச்சு. அதே மாதிரி கோல்டன் டுவானுடைய கேப்டனும் அவங்க விடுபட்டுறாங்க நம்மளுடைய மிட் நைட் சன்னுடைய கேப்டன் கிட்ட இருந்து. இது எதனால நடக்குதுன்னா அந்த சீல் அவங்க திருப்பி க்ளோஸ் பண்றதுனால தாங்க நடக்குது. அதுவும் இவங்களே பிளான் பண்ணி வேணாம் மனுஷங்களை நம்ம தொல்லை பண்ண வேணாம் அப்படின்னு அவங்களே முடிவு பண்றாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் விசார்ட் கிங் உடைய அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்ப அவரும் அந்த சீல்குள்ள தாங்க போக போறாரு. இப்போ
அந்த பேர்டுக்கும் தெரிய வருது என்னன்னா விசார்ட் கிங்கும் கொஞ்ச நேரத்துல பாரியா மாறி அப்படியே உடஞ்சு சுக்குல் சுக்குலா இறந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் சொல்றாரு அந்த பொண்ணு கிட்ட, நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, உன் வாழ்க்கையே எனக்காக நீ பணைய வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து அப்படியே உடஞ்சு தூள் தூளா மறைஞ்சும் போறாருங்க. சோ இப்ப பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய யாமி என்ன பண்றாருன்னா நம்மளுடைய விசார்ட் கிங்க விட்டு வந்த அந்த இடத்த போய் பாக்குறாருங்க. போய் அங்க பார்த்தா நம்மளுடைய விசார்ட் கிங் சின்ன குழந்தையா இருக்காரு. அவரை தூக்கிட்டு நம்மளுடைய யாமி மிரட்டெல்லாம் செய்யறாருங்க. அப்பதான் கோல்டன் டுவன் கேப்டன் அப்படியே அழுகுறாரு, நான் உங்களை பிட்ரே பண்ணதுனால தான் எனக்கு இந்த நிலைமை அப்படின்றாரு. இருந்தாலும் நம்மளுடைய விசார்ட் கிங் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம, ஆமா நீ தான் கோல்டன் டுவனோட கேப்டன் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவரை கண் கலங்க வைக்கிறாருங்க. அவரு இப்போ அவரோட பதவியில இருந்து தூக்கல, அவர் அப்படியே மன்னிச்சிட்டாருங்க. சோ இப்ப இவரு ரொம்ப சின்ன பையனா இருக்கிறதுனால நார்மலாவே சேட்டப் பண்ணுவாரு, இப்போ ரொம்பவே சேட்டப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்மளுடைய விசார்ட் கிங்குக்கு இப்ப முன்ன மாதிரி பவர்ஸே கிடையாது, ஏன்னா இப்ப அவர்கிட்ட அவ்வளவு பெரிய கிரிமோரியம் இல்லைங்க, ஒரு திமா தொண்டு கிரிமோரியா மாறிட்டுக்குது. அது ஒரு நாலஞ்சு பக்கம் தாங்க இருக்கு இப்ப அவர்கிட்ட. அப்பதாங்க நம்மளுடைய விசார்ட் கிங் குழந்தையா இருந்து யாமிக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த பேர்டு இருக்கால அவகிட்ட ஒரு ஹார்ன் இருக்கு, அதாவது அவளோட தலையில கொம்பு இருக்கு. அந்த கொம்பு இருக்கிறதுனால என்ன சொல்றாங்கன்னா நீயும் ஒரு சபிக்கப்பட்டவளாதான் இருக்க. சோ அதே மாதிரி நம்மளுடைய அஸ்டாவும் டெவில் மேஜிக் கூட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. சோ நீ இவங்கள காப்பாத்துறதுக்காக ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணணும், இவங்க நல்லவங்கன்றத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இப்ப நம்மளுடைய கிங்க செய்கி காப்பாத்தினதா கிங் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால என்ன பண்றாருன்னா செய்கைய எழுப்பிட்டு நீ என்ன காப்பாத்திட்டு நீ என்ன காப்பாத்திட்டு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்மளுடைய செய்கி கால ஃபுல்லா கிங்குக்கு தாங்க அடிமை. அதே மாதிரி நம்மளுடைய செய்கிய வந்து அடிக்கிறதுக்காகவும் அதே மாதிரி கிங்க அடிக்கிறதுக்காகவும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வர மாதிரி இருக்கு. சோ அந்த டைம்ல தாங்க நம்மளுடைய செய்கிய காப்பாத்த சொல்லி கிங்கு கூப்பிடுறாரு. அப்போ எதிர்க்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாரியர் இருக்காங்க, அவன் கிங்டமுக்கான ஒரு ஜட்ஜ் மாதிரி. சோ அவனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அவன் என்ன பண்றான்னா கிங்க அந்த இடத்துல இருந்து காப்பாத்திடுறாங்க. சோ இப்ப நம்மளுடைய கிங்கும் ரொம்பவே சேஃப் ஆகிட்டாரு, கிங்டமும் ரொம்பவே சேஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய அஸ்டாவையும் அந்த பொண்ணியும் ஜெயில போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவனோட கையில விலங்கெல்லாம் போட்டு இப்போ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இப்ப அவன் என்ன பண்றான்னா அந்த ஜட்ஜ், அதாவது நம்மளுடைய கிங்கே காப்பாத்தனால அந்த ஜட்ஜ் என்ன பண்றானா இப்போ அஸ்டாவை டெவில் அதே மாதிரி இந்த பொண்ணியும் டெவில் இவங்களை நம்ம கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான ஒரு தீர்ப்பை வழங்குற அப்படின்னு சொல்லிட்டு அநியாயமான ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க. சோ அந்த டைம்ல தாங்க இவங்களுக்கு பனிஷ் பண்ணிக்கிட்டு இருக்க அதே சமயத்துல மாரியையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்து, மாரி ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கா, அதாவது கோஜுடைய தங்கச்சி. சோ மாரி ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கொல்லணும், அவ எல்சா இருக்கும்போது எவ்வளவு பெரிய டிஸ்ட்ரக்ஷனை பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. சோ மாரியையும் கொல்ல பாக்குறாங்க. அப்பதான் நம்மளுடைய ஹீரோ என்ன பண்றானா வேகமா ஓடி போய் அவனோட ஆன்டி மேஜிக் யூஸ் பண்ணி மாரியையும் காப்பாத்திடுறான், அந்த விலங்குகளையும் உடச்சுக்கிட்டு அவன் போறாங்க. சோ இப்ப நம்மளோட ஹீரோ மாரியை காப்பாத்தினால அது சட்டப்படி இன்னும் பெரிய தப்பு அப்படின்றாங்க. அப்பதாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட், நம்மளுடைய ஹீரோஸ் அதாவது யாமி அப்புறம் அவனுடைய ஹோல் பேஸுமே அவனோட பேஸை வச்சுக்கிட்டு அந்த கோட்டையே உடைச்சிடறாங்க. உடைச்சிட்டு என்னோட பசங்களை உனக்கால தண்டனை எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி யாமி அவரோட கத்தியை எடுத்துக்கிட்டு வந்து அங்க சண்டை போடவும் ரெடியா இருக்காரு. இப்ப அங்க ஒரு பெரிய யுத்தமே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அந்த டைம்ல நம்மளுடைய ஹீரோஸ் என்ன பண்றாங்கன்னா நம்மளுடைய அஸ்டாவையும் அதே மாதிரி அந்த பொண்ணையும் காப்பாத்தி அங்க இருந்து கூட்டு போறாங்க. அப்போ அந்த ஜட்ஜ் என்ன பண்றான்னா அவனுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே சின்ன சின்னதா ஆக்கிடுறாங்க. சோ எல்லாத்தையுமே சின்ன சின்னதா ஆக்கிறதுனால எல்லாருமே ஒரு செகண்ட் என்னடா இவன் நம்மளுடைய பவர்ஸ் எல்லாம் குட்டியா மாத்திரானே யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கோட்ல நம்மளுடைய யாமி எல்லாம் என்ன சொல்றனா இவன் ரொம்பவே நல்லவன், இவன் தான் எல்லாருமே காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்மளுடைய யாமி மட்டும் சொல்றது என்னைக்குமே எடுபடாது அப்படின்றதுனால சில்வர் ஃபேங்கோட கேப்டனும் அதே மாதிரி ஃபியூஜிலினும் வந்து ஆமா இவன் நல்லவன், இவனால தான் இப்ப நம்மளுடைய கிங்டம் நல்லா இருக்கு, இந்த உலகமே நல்லா இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு நம்மளுடைய அஸ்டாக்கு ஒரு கொஞ்ச நாள் அவன் வாழ்றதுக்கான டைமையும் வாங்கி தராங்க. அதுக்குள்ள அவனால அவனுடைய டெவில் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும், இந்த உலகத்துக்கு அவனால யூஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்றத அவன் ப்ரூவ் பண்ணிட்டானா அவனால வாழ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த ஜட்ஜும் என்ன பண்றாருன்னா டைரக்டா வந்து நம்மளுடைய விசார்ட் கிங்கே லைட்டா மிரட்டுறாருங்க. நான் இந்த நியாயத்துக்கு மட்டும் தான் போராடுவேன், அநியாயத்துக்குலாம் நான் வாழ மாட்டேன். நீ வந்து இப்ப குட்டி பையன் ஆயிட்ட, உன்கிட்ட முன்ன மாதிரி பவசம் கிடையாது, சோ நீ வந்து இந்த உண்மையெல்லாம் உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. அஸ்டா நல்லவன் அப்படின்ட்டு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் அவனை காப்பாத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்றதையும் நம்மளுடைய விசார்ட் கிங் அந்த ஜட்ஜு கிட்ட சொல்றாருங்க. ஏதோ ஒண்ணு அஸ்டா ஆனா கெட்டவன்றது எனக்கு தெரியும், நான் அவனை கண்டிப்பா எக்ஸாசிஸ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாருங்க அந்த ஜட்ஜும். சோ நம்மளுடைய ஹீரோவான அஸ்டாவும் அந்த பொண்ணும் கண்டிப்பா டிக்கெட் வாங்கிடுவாங்களா இல்ல உயிரோட இருப்பாங்களா, அவங்க நல்லவங்க தான், அவங்களால அவங்களுடைய பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ண என்னதான் வழி இருக்கு, இதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் குக்கிலேயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. சோ ஜெய் பகபலி கைஸ், பை பை.